ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ்அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ்அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ்அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய குவெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி Myv3 ஆட்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ எல்லாருக்குமே Myv3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், எம்டி எப்போ வெளியில் வருவார், எப்போ நமக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வெளியில் வந்துட்டாரா, பேமெண்ட் போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போது அந்த டேட் வந்து நமக்கு நெருங்கிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வரைக்கும் நமக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீக் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கியாச்சும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் லிஸ்ட் வந்து ஆயிருக்கா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அதுக்கான டேட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க தமிழ் செல்வி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மேடமுடைய அவங்களுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா Myv3 ஆட்ஸுடைய சக்தி ஆனந்தனுடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசலிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும், மேபி இன்றைக்கி ஹியரிங் இருக்குமா இல்லை நாளைக்கு ஹியரிங் இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் இனிமேல் நமக்கு வந்து தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இது எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து நேற்று நைட் தான் வந்து நடந்திருக்கு இந்த விஷயம், ஓகேங்களா. நேற்று ஒரு 11 o'clock போல் தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயமும் வந்து இது தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மாதமா 2 மாதமா 7 மாதம் ஆயிடுச்சுங்க, நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட நகையை அடமான வச்சுருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனுக்குன்னு சொல்லி யார்கிட்டயாவது வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விதமான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம், போட்ட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து இவ்வளோ 100,000 பேரும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்னும் வரைக்கும் வராமல் இருக்குது அப்படின்னாலும் ஓகே பரவாயில்ல, இனிமேல் வந்துடும், கம்பெனி நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு, நல்லா தான் வந்து ரன் ஆகுது, ட்ரஸ்டட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நம்பிக்கையோட நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கத்தான் வந்து செய்யுது, அதுவும் இன்போ நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஓகே வாங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இவங்க அந்த மெசேஜ் வந்து போடும்போது வந்து நேற்று நைட்டு ஒரு 12 midnight சொல்லலாம், ஓகேங்களா, 12 மேலே தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இப்போ நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் எந்த மாதிரியான விஷயத்தை நம்பலாம், எந்த மாதிரியான விஷயத்தை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி 2 அப்டேட்டும் வந்து சொல்ல போகிறேன். அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜோ இல்லை ஏதாவது நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு உண்மை கிடையாது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Myv3 ஆட்ஸ் மக்களுக்கு குட் நியூஸ், MD ஜாமீன் கிடைத்து விட்டது, நமது நிறுவனத்தின் வங்கி கணக்கை முழுமையாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது எனவும் உத்தரவு தரப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் கிடையாது, ஒரு 1 or 2 days நேத்திலேருந்து நினைக்கிறேன்
நேற்று மார்னிங்லேருந்து இந்த மாதிரியான நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா வந்து நேற்று எங்களோட குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க, நேற்று மிட்நைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது யாருமே வந்து நீங்கள் நம்ப வேண்டாம், இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு போட்டு வந்து அவங்களோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே வந்து நடக்கலை, ஓகேங்களா? நடக்காத ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம போட்டுட்டு அதை பார்த்து மக்கள் ஓகே உண்மையிலே கிடச்சிச்சு போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தமிழ்செல்வி மேடம் இருக்கிறாங்களே அவங்களுடைய கேஸுக்கு கீழே வந்து நம்ம எம்டியோட கேஸ் வந்து காஸ்ட்லிஸ்ட் ஆகியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம்தான் வந்து ஹியரிங் எப்போது, மேபி இன்றைக்கா இல்லை நாளைக்கே அப்படிங்கிறத விஷயமே வந்து இனிமே தான் வந்து தெரியவே போகுது. சப்போஸ் இப்போது இன்றைக்கி நாளைக்கும் இல்லை அப்படின்னா மேபி மண்டே வரப்போதான் அப்படிங்கிறதும் வந்து இனிமே தான் நமக்கு வந்து தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எம்டி வெளியில் வந்துட்டாரு, அவரோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவும்போது தான் மக்கள் நிறைய பேர் வந்து இதை நம்பிக்கிட்டு அவங்களோட அப்ளைனர்கிட்டலாம் போய் கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே இது உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ Myv3 ஆர்ஸ் கம்பெனியோட இஷ்யூ வந்து எந்த லெவலுக்கு வந்து பெருசாக போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிவி சேனலில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது இதே விஷயம் இவர் வெளியில் வரும்போதும் கண்டிப்பாக இதுக்கான எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும் கிடையாதுங்க, ஈவன் டிவி சேனலில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ லீகலாக அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வெளியில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் சும்மா வந்து அவங்க டைப் பண்ணி போடுறது இல்லை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண தான் செய்வாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இது வந்து உண்மை கிடையாது, ஜஸ்ட் அவங்கவுங்க கண்டென்ட்காக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்க போயிடுங்க. இதுதான் உண்மையாக இருக்குமோ இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் இதுவரைக்கும் எதுவுமே வந்து நடக்கலை. ஸோ இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா Myv3யோட பெயில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 25th அதாவது நேத்திக்கு, ஓகேங்களா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26th நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கான கிவ் அவே க்வெஸ்சன், விச் அனிமல் கிவ்ஸ் பிங்க் மில்க்? இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருக்கணும், அப்போ தான் நீங்களும் கிவ் அவே வினர் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நேத்திக்கு நைட் பார்த்தீங்கன்னா 11:30 அப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதாவது இன்று 25th September 2024 இரவு 11:30 PM தான் காஸ் லிஸ்ட் வந்தது. நாளை 26th September 2024 ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்வி அவர்களின் பெஞ்சில் ஐட்டம் நம்பர் 174 சக்தி ஆனந்தர் அவர்களின் பெல் ஹியரிங் வருகிறது. எத்தனை மணிக்கு ஹியரிங் வரும் என்று நாளை காலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுடைய பெஞ்சில் வந்து எம்டி சாருடைய காஸ்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா, காஸ்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம் நம்பர் 174 வந்து அவங்களோட பெயில் ஹியரிங் வரப்போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 26th இன்னைக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து மேபி மார்னிங் இருக்கலாம், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த மாதிரி எந்த டைமிங்கில் வேணாலும் இருக்கலாம். ஸோ பெயில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து உண்மையான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் லிஸ்ட் வந்து ஆயிடுச்சு, அண்ட் அவங்களுடைய பெஞ்சில் வந்து ஐட்டம் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹியரிங் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து ஹியரிங், ஏன்னா 26th September வந்து இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஹியரிங் ஆகிடும், அது மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக ஈவினிங்காக அப்படிங்கிறது தான் இன்னும் வரைக்கும் கிளியராக வந்து தெரியலை. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? அது கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 months அப்புறம் இப்போ ஒரு நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன டைமிங்கில் வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்த பெயில் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்.
ஸோ எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துக்கோங்க. அண்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெளியில் வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து உண்மை கிடையாது. பட் மேபி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாசிபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட பேமெண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆக போகுது, அதுவும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து ஏதாவது Myv3 ஆட்ஸ் பார்த்தினா அப்டேட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எந்த டைமிங்கில் உங்களுக்கு ஹியரிங் வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் உங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியர் வீடியோ உங்களுக்கு நான் வந்து போடுறேன், சரிங்களா? ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் பாரான அப்டேட் உடைய நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.